ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் இந்திய அணி 101 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் இந்தியாவை பேட் செய்ய பணித்தது. அதன்படி களமிறங்கிய இந்திய வீரர்கள் சிறப்பாக தொடக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். குறிப்பாக விராட் கோலி 61 பந்துகளை சந்தித்து 122 ரன்னை குவித்தார். 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு விராட் கோலி சதம் விளாசினார். இந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. துபாயில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இலங்கை அணியுடன் பாகிஸ்தான் அணி பலப்பரீட்சை நடத்துகிறது.